ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஓமவள ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓமவள ரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நார்மலாக செய்யக்கூடிய ரசம் மாதிரி தான். எக்ஸ்ட்ரா வந்து ஓமவள இலைகளை வந்து சேர்த்து செய்ய போகிறோம். இந்த ரசம் செய்கிறதுக்கு 4-5 அஞ்சு பால் பூண்டு எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 ஓமவள தலைகளை வந்து எடுத்துருக்கேன். மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி உரலை இடித்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். இப்போது மழை சீசன் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலை வந்து சேர்த்து இடித்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை தாளிக்கும் போது சேர்த்து செய்வோம். இருந்தாலும் இந்த மாதிரி இடித்து சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ரசம் வைக்கும் போது ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இடித்து சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் ஓமவள ரசத்தை வந்து மண்சட்டியில் தாங்க வந்து செய்ய போகிறேன். மண்சட்டி நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலை வந்து போட்டுக்கலாங்க. கருகப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பொருட்களையும் வந்து சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுறனால டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த ஓமவள வந்து சேர்த்த மாதிரியே வந்து தெரியாது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். ரசம் நல்லா நுரக்கட்டி அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லை சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.